Suma
உள்ளத்தின் அடி ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நம்முடைய பாவங்களை எல்லாம்
சுமந்தவர், நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்தவர், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் சுமந்தவர், நம்முடைய சாபங்களை எல்லாம் சுமந்து கொண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய அன்பை நினைத்து அவருடைய அன்பிற்கு ஹல்லேலூயா. ஓ, உள்ளத்தின் அடையாளத்தில் நன்றி செலுத்தலாமா? நீர் எங்கள் மீது வைத்த அன்பு பெரியது அப்பா. நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தி நீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லவே இல்லையப்பா. ஓ, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. எனக்காக மறித்தவர், நீ நல்லவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உள்ளத்தின் அடையாளத்திலிருந்து நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. எனக்காக மறித்திலே உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்கள் மீது வைத்த அன்பு பெரியதாண்டவரே. ஓ, எனக்காக ரத்தம் சிந்தனை மீட்டெடுத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓமை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே நன்றி, ரட்சா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. Yeah.
காயங்களை ஏற்றுக்கொண்டீரே ஆண்டவரே அப்பா, எனக்காக வியாதியை ஏற்றுக்கொண்டீரே ஆண்டவரே அப்பா, எனக்காக
எனக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டீரே. உம்முடைய அன்பிற்கு நாங்கள் என்னத்தை செலுத்துவோம் ஆண்டவரே. எப்படி முடிவு உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஓ உமையே நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. உமையே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உமையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமையே Gracias.
Hallelujah.
இடது பக்கத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகத்தில் பங்கடைகள் என்று சொல்லுவார். எனவே இந்த ரெண்டு வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிற குற்றவாளிகள் இரண்டு கூட்ட ஜனங்களை குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உலகத்தில் இரண்டு கூட்ட ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மை தெய்வம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிற கூட்டம், விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவை நம்பாதபடி, அவருடைய சிலுவை பாடுகளை நம்பாதபடி, அவரை விசுவாசிக்காதபடி கண்டதே காட்சி கொண்டதே போலும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் கீழே 39 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அன்னியும் சிலுவையிலே அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு குற்றவாளி, ஒரு கள்ளன், அவன் சொல்லுகிறான், நீ கிறிஸ்துவானால் என்று சொல்கிறான், நீ கிறிஸ்துவானால் உண்மையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்கிறான். இங்கே ரட்சிப்பின் காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது 7 வார்த்தைகளை அங்கே சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த 7 வார்த்தைகளிலும் ஆழமான சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை பரலோகத்துக்கு நேராக அழைத்து செல்கிற வார்த்தையாக காணப்படுகிறது. இங்கே இந்த கள்ளன் சொல்கிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவன் இயேசுவை இகழ்ந்தான், தெய்வத்தை இகழ்ந்தான். உண்மை ஆண்டவரை அவன் நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை. அவருடைய பாடுகளை குறித்தும் அவருடைய ரத்தம் சிந்துதலை குறித்தும் நிர்விசாரமாய் அசட்டையாய் அவன் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம், மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதையா என்று சொல்லுகிறார். அருமையான தன்னுடைய பிள்ளைகளே, இரண்டு கல்லர்களில் ஒரு கல்லன் இயேசுவை இகழ்ந்தான், இன்னொரு கல்லன் சொல்லுகிறான், இந்த கல்லனை பார்த்து சொல்கிறான், நீ இப்படிப்பட்ட ஆக்கனைக்கு தீர்க்கப்பட்டு இவ்வளவு பெரிய ஒரு ஆக்கனை உன் மேல வந்தும் இன்னும் நீ கர்த்தருக்கு பயப்படவில்லையா, ஆண்டவருக்கு பயப்படவில்லையா? நம் மத்தியிலே இங்க தொங்கிக் கொண்டிருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்பதை நீ அறியாமல் இருக்கிறாயா, அவரை விசுவாசிக்காமல் இருக்கிறாயா என்று அந்த கல்லனை குறித்தாக சொல்கிறான். அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், நாமோ நியாயப்படி கண்டிக்கப்படுகிறோம். இந்த ஒரு கல்லன் சொல்கிறான், உணர்வடைந்தவனாய் ஆண்டவரை விசுவாசித்தவனாய் ஆண்டவருடைய வல்லமையை அவன் தெரிந்தவனாய் அறிந்தவனாய் சொல்லுகிறான், நாமோ நியாயப்படி கண்டிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லுகிறான். எனவே இந்த ரெண்டு பேரும் குற்றவாளிகள், இந்த ரெண்டு பேரும் கல்லர்கள், இவர்கள் ரோம அரசாங்கத்துக்கு சட்டத்தின்படி இவர்கள் குற்றவாளிகள். அதிலே ஒரு கல்லன் சொல்லுகிறான், நாமோ நியாயப்படி கண்டிக்கப்படுகிறோம். நாம் செய்த தவறுக்கு, நாம் செய்த குற்றத்திற்கு, நாம் செய்த கள்ளத்தனமான காரியங்களுக்கு நாம் தண்டிக்கப்படுகிறோம் என்று அவன் ஒப்புக்கொள்கிறான். அவன் தண்டனையை ஒப்புக்கொள்கிறான். அது மாத்திரமல்ல, நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத தண்டையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. அருமையான தேவ ஜனமே, இந்த வலது பக்கத்திலே இருக்கிற கள்ளன் சொல்லுகிறான், அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை, அவர் ஒரு தவறும் செய்யவில்லை, அவர் எந்த விதமான தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லை. அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவர் வாழ்ந்து வளர்ந்து குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், சிவனுடைய செவியை திறந்தார், பிசாசுகளை துரத்தினார், வியாதிகளை குணமாக்கினார், முடவர்களை நடக்க வைத்தார், இப்படிப்பட்ட அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அதுல என்ன தவறு இருக்கிறது? நீயும் நானும் பலவிதமான தவறுகளை செய்தோம், குற்றங்களை செய்தோம், நமக்கு இந்த தண்டனை ஏற்றதாக இருக்கிறது. ஆனால் இவர் எந்த ஒரு தவறும் செய்யவில்லையே, தகாத ஒரு காரியத்தை அவர் நடப்பிக்கவில்லையே, இந்த ரோம அரசாங்க சட்டத்துக்கு விரோதமாக அவர் ஒரு குற்றத்தையும் செய்யவில்லையே என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டு அடுத்ததாக அவன் பார்க்கிறான் இயேசுவை நோக்கி. அருமையான தேவ ஜனமே,
இயேசுவை நோக்கி பார்த்து தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவர்கள் அவராலே இரக்கம் பெறுவார்கள். இன்னைக்கு நமக்காகத்தான் அந்த பாடுகளை அவர் பட்டார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களை சுமந்தார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ரத்தத்தினாலே ஒரு பூரணமான விடுதலையை நாம் அடைவோம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வலது பக்கத்தில் இருந்த கல்லரோ இயேசுவை நோக்கி அவர் சொல்லுகிறான், ஆண்டவரே நாம் பேசும் மண்டலத்தை எல்லாம் சுத்திகரிப்பதற்கு அவருடைய
அவருடைய ரெண்டு கைகளிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டு கைகளிலிருந்து ரத்தம் அடைந்தது. அந்த ரத்தம் நம்முடைய கைகளினால் செய்கிற அநேக பாவங்களை, அநியாயங்களை, அக்கிரமங்களை கருவி சுத்திகரிப்பதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாகவும் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமான என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவருடைய சரீரத்தில் முள்ளால் பின்னப்பட்ட சாட்டையால் அடித்தார்கள், அதிலிருந்து ரத்தம் அடிந்தது, அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய சரீரத்தின் மூலமாய் செய்கிற அநேக தவறுகள், பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் போன்ற அநேக பாவங்களை கழுவி சுத்திகரிப்பதற்கு அவருடைய முதுகிலிருந்து வடிந்த ரத்தம் போதுமானதாக இருக்கிறது. ஆமென். அதுபோல அவருடைய கால்களிலே ஆணிகளை அடித்து அந்த கால்களின் ரத்தம் அடைந்தது. அந்த ரத்தம் நம்முடைய கால்களை சுத்தம் பண்ணுவதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. நம்முடைய கால்கள் அநேக தவறான இடங்களுக்கு போகிறது, தவறான காரியங்களை செய்வதற்கு ஓடுகிறது. அதனால நம்முடைய கால்கள் சுத்திகரிக்கப்படுவதற்காக அவருடைய கால்களிலே ஆணி அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார். மாத்திரமல்ல, அவருடைய விழாவிலே ஈட்டியால் குத்தப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த விழாவிலிருந்து சிந்தின ரத்தம் நம்முடைய இருதய மண்டலத்தை சுத்திகரிப்பதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் அநேக தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகளை அந்த இருதயத்தில் வைத்து தவறான காரியங்களில் ஈடுபடுகிறோம். அந்த இருதயத்தை சுத்தம் பண்ணுவதற்கு அவருடைய விழாவிலிருந்து வடிந்த ரத்தம் போதுமானதாக இருக்கிறது. இருதயத்திலே சுத்தமுள்ளவன் தேவனை தரிசிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்தின அந்த பரிசுத்த ரத்தம், அவருடைய உச்சிலிருந்து உலங்கால் வரைக்கும் அவர் வடித்த அந்த பரிசுத்த ரத்தம் நம்முடைய உச்சிலிருந்து உலங்கால் வரைக்கும் நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அவரை அப்பா பிதாவை என்று அழைக்கிற அந்த புத்திர சுவிகாரத்தை கொடுத்து அவருடைய ராஜ்யத்திலே நமக்கு பங்குள்ள அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறார்கள், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறார்கள்.
கொள்ளுகிறார்கள், என்னுடைய வசனத்தை ஏற்றுக் கொள்ளுகிறார்கள். எனவே அவங்க பரிசுத்தமானாய் ஜீவித்து இந்த பரிசுத்த ராஜ்யத்திலே பங்கடைவார்கள். இடது பக்கம் இருக்கிற கூட்டம் இன்னைக்கு கண்டதே காட்சியை கொண்டதே கோலம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாத்திரமல்ல, பண ஆசையினாலும் பொருள் ஆசையினாலும் பல விதமான பாவங்களில் அவர்கள் வாழ்ந்து தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் கர்த்தரோ அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அன்பு சகோதரே சகோதரியே, என்னிடத்திலே வா என்று கர்த்தர் அழைக்கிறார். மகனே மகளே, நீ என்னிடத்திலே வா, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடத்திலே வாருங்கள், உங்களுக்கு ஒரு இடைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறார். தேவ ஜனமே, இன்னைக்கு கல்வாரி சிலுவைக்கு கீழே வந்த ஒவ்வொருவரையும் அவர் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ள அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்த மெய்யான ஒளியே அந்த ஒளி, அந்த ஒளிதான் இயேசு கிறிஸ்து. அவர் மெய்யான ஒளி, எந்த மனுஷனாலும் அணைக்க முடியாத மெய்யான ஒளியாயிருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவையிலே ஏழு வார்த்தைகளை சொன்னார். ஏழு என்றால் பரிபூரணம். ஒரு மனிதன் பரிபூரணப்பட்டு தேவராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றார். இந்த ஏழு வார்த்தைகளையும் நாம் தியானித்து அதன்படி நடப்போம் என்று சொன்னார். கர்த்தர் நம்மை பூரணப்படுத்துகிற ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ள அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் சொன்னார், அவரை அடித்து அவரை துன்பப்படுத்தி சிலுவையிலே அறைந்தவர்களை அவர்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுகிறார். பிதாவே அவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாத இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அருமையான தெய்வம் பாருங்க, ஒரு மன்னிப்பு கொடுக்கிற தெய்வம். அவரை தவிர வேற யாராலையும் பாவத்தை மன்னிக்க முடியாது. காரணம் என்ன? அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த. அவர் எந்த ஒரு தகாத காரியத்தையும் செய்யவில்லை, அவர் எந்த ஒரு பாவத்தையும் செய்யவில்லை, எந்த ஒரு அக்கிரமத்தையும் செய்யவில்லை. அவருடைய உச்சிந்து உலகால் வரைக்கும் நன்மை செய்கிறதே பிரதானமாயிருந்தது. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பரிசுத்த ஆவிகளை நிரம்பினவரா, பிசாசுகளை துரத்தினவரா, வியாதிகளை குணமாக்கினவரா, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அருமையான தேவ ஜனமே, ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வம், வானத்தை பூமியை சிருஷ்டித்த தெய்வம், அவர் சத்தியமுள்ள தெய்வம், அவர் மகிமையுள்ள தெய்வம், அவர் மகத்துவம் உள்ள தெய்வம், அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் வேற யாருமே கிடையாது. எனவே அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த வலது பக்கத்திலே இருக்கிற கல்லனை போல, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே நீர் வரும் பொழுது இன்னைக்கு அடியேனை நினைத்தரணும் என்று சொல்லி இந்த தாழ்மையான ஒரு ஜபத்தை, அறிக்கை செய்கிற ஜபத்தை, நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து ஆண்டவரிடத்திலே ஜபம் பண்ணும் பொழுது நிச்சயமாக இந்த இறக்கமுள்ள தெய்வம், இந்த கிருபையுள்ள தெய்வம், இந்த மகிமையுள்ள தெய்வம், அன்புள்ள தெய்வம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்து ஒரு பரிசுத்தமாய் மாற்றி இந்த பரிசுத்த ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறார். மாத்திரமல்ல, இந்த பூமியிலையும் நாம் சமாதானமாய் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் செழிப்பாய் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். எனவே இந்த வார்த்தையை கேட்கிற எங்கள் ஜனமே சகோதரனே சகோதரியே, அன்று உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாக ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாய் சேர்த்துக் கொள்வார். நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க பார்க்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்களை ஒப்புக்கொடுங்க, உங்களை தாழ்த்துங்க, உங்களை அவர் சமூகத்துல அறிக்கை செய்யுங்க. எந்த பாவமா இருந்தாலும் சரி அறிக்கை செய்யுங்க. அவர் நிச்சயமாக மன்னித்து ஒரு புது வாழ்வை தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாங்கள் ஒரு காலத்துல துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம், இயேசுவை அறியாமல் இருந்தோம். ஆனால் ஒரு ஊழியக்காரர் எங்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னார். நாங்கள் அதை விசுவாசித்து பிடித்து இந்த வேதத்தை படித்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட முடியினார். எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து நல்ல குடும்பத்தை, நல்ல பிள்ளையை, நல்ல சபையை கொடுத்து இம்மட்டும் கர்த்தர் எங்களை ஆசீர்வித்து வந்திருக்கிறார். எங்களை ஆசீர்வித்த தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் எல்லாரும் இந்த வலது பக்கத்தில் இருக்கிற கல்லனை போல, ஆண்டவரே இயேசுவே என் பாவங்களை மன்னியும், என் சாபங்களை நீக்கும் ஐயா, என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், உபத்திரவம், பாடு, கடன் பாடங்கள் எல்லாம் விலகட்டும், என் குடும்பத்துக்குள்ளே மாறும், பெரிய வெளிச்சமாய் வாரும், இரட்சகராய் வாரும் என்று சொல்லி நீங்க ஒவ்வொருவரும் நீங்க இருக்கிற இடத்துல உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்பீர்கள் சொன்னார். இந்த கண்ணனை பார்த்து சொன்ன அந்த இயேசுவானவர் இன்றைக்கு நீனோடு கூட இந்த பரதேசில் இருப்பாய் சொல்லு போல, நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து இந்த பரிசுத்தமுள்ள தேவராஜ்யத்தில் நம்ம சேர்த்துக்கொள்ள
அது வல்லமை உள்ளவராக இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வல்லார் கண்களை மூடி அன்றைய சமூகத்தில் ஜெபிப்போமா. பரலோகத்தை ஒப்பனை, இந்த பரலோக ராஜ்யத்தை விட்டு இந்த பூமி ராஜ்யத்துக்கு இறங்கி வந்து முடிய வச்சிருந்து வந்தாவரைக்கும் அந்த பரிசுத்த ரத்தத்தை சுத்தி எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்து உண்மை போல எங்களை மாற்றுகிற தெய்வமே, இந்த வலது பக்கத்திலே தொங்கிக் கொண்டிருந்த கல்லனுக்கு ஒரு கிருபை கிடைத்தது போல எங்களுக்கு ஒரு கிருபை கிடைப்பதாக ஐயா. அன்றுவரே எங்களை மூன்று நடத்தின தெய்வம் இன்னும் நடத்துவீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்து உங்களுடைய பிள்ளையாக ஆசீர்வதி யாருக்கு பெருமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். புதிய கானம் மகிமை எல்லாம் மக்கள் செலுத்தி இளையப்பட்ட இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு கேட்கிறோம் நல்ல பிள்ளாவே. ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தரே சகல உபகாரங்களையும் பண்ணலாம். விழாவாக தேவனுடைய அன்பும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்யமும் இன்று மீண்டும் சதா காலங்கள் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். பிரசன்னம் நாடி வந்தேன் கிருபையினால் நோக்கிடுமே, ரத்தத்தால் என்னை கழுவிடுமே, பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே, ரத்தத்தால் என்னை கழு என்னை